வெல்கம் டு சாத்தியம் கிரியேஷன்ஸ். நம்ம சேனல் நிறைய அஜாக ப்ராடக்ட் இருக்குது, அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடலுறவில் சலிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆறு ஐடியா பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, முடிவே நோக்கமாக வச்சிடக்கூடாது. சில பேர் பார்த்தோம் அப்படின்னா, எப்படா வரும் முடிச்சுட்டு படுத்தரலாம் அப்படின்ற மாதிரி, எப்படா இருந்தாலும் முடிப்பா நம்ம படுத்துவீங்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா செக்ஸ் அப்படிங்கிறது அந்த எண்டில் கிடைக்கிற சுகம் மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன் விளையாட்டுலேருந்து ஆரம்பித்து முத்தம் எல்லாமே வந்து சேர்ந்தது தான் செக்ஸு. எதனால் இதை முடிவை மட்டும் நோக்கமாக வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா, அதோட முடிஞ்சிடும், அந்த செக்ஸே முடிஞ்சு போயிடும். அது ரெண்டு நிமிஷமாக இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷமாக இருந்தாலும் சரி, பத்து செகண்டாக இருந்தாலும் சரி, செக்ஸோட இன்பம் அப்படிங்கிறதே அந்த விந்து வெளிப்படுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரங்கள் தான். அதனால் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னாக்கா, சளிப்படையாமல் செக்ஸ் வச்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து தழுவுறது. சில பேர் வந்து கட்டி பிடிக்கிறதே ரொம்ப சிரமப்பட்டுட்டு லைட்டாக ஒரு பெச பெசஞ்சமாக முத்தத்தை கொடுத்தோமா டகார்னு உள்ளே விட்டோமா ஆட்டணுமா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பெண்களும் அதே மாதிரி தான், ஒரு ஆற தழுவுறதுன்றதே இருக்காது. கேட்டால் எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்வாங்க. காமம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாக்கா, அதில் கூச்சப்பட்டு எந்த விதமான யூஸும் கிடையாது. ஏன் அப்படின்னா, ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் கூடிய அன்பின் வெளிப்பாடு தான் அந்த காமம் அப்படிங்கிறது. காமத்துடைய முடிவு தான் அன்பு. இது ரெண்டுமே வேணும் அப்படின்னாக்கா, இந்த வெக்கப்படுறது கூச்சப்படுறதுலாம் வேலைக்கே ஆகாத ஒரு விஷயம். மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, மன அழுத்தம். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னாக்கா, செக்ஸ் வச்சுட்டா சமாதானப்படுத்திடலாம், ரைட்டு, சண்டை போட்டு ஒரு பெரிய ஏழரை எடுத்துகிட்டு சமாதானம் பண்ணிட்டு தான் செக்ஸ் வச்சுக்கணும். செக்ஸ் வச்சு சமாதானப்படுத்த முடியாது, அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன தான் நீங்கள் சண்டை போட்டுட்டு நீங்கள் செக்ஸ் வச்சுக்கிட்டாலுமே அதில் திருப்தியாக இருக்காது, இன்னொன்று மைண்ட் டிஸ்டர்ப்டாகவே இருக்கும். இதுவே நீங்கள் சமாதானம் பண்ணிவிட்டு ஒரு லிமிட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உடல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, ரெண்டு பேத்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அதிகரிக்கும். நாலாவதாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரே பொசிஷன் ட்ரை பண்ணுவாங்க சில பேர். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படிம்பாங்க, இதுதான் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ரீசெண்டாக கூட ஒரு பெண் தோழி, எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக பிடிக்குது, அது எப்படி என் கணவர்கிட்ட அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் நான். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு தோணுது, ஒரே மாதிரி பண்ணக்குள்ளே எனக்கு போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன அப்படின்னாக்கா, ஒரே பொசிஷன் பண்ணக்குள்ளே, நான் நிறைய வாட்டி சொன்ன இதுதான், ஒரே பொருளை திருப்பி திருப்பி நம்ம யூஸ் பண்ணக்குள்ளே அது நமக்கு போர் அடிச்சு போகிறதில்ல. அதே மாதிரி தான் ஒரே பொசிஷன் திரும்பி திரும்பி பண்ணும்போது நமக்கு அது ஒரு இடத்துல போர் அடிச்சிடும், ஏன்டா பண்ணுறோம் அப்படின்ற ஒரு வெறுப்பு உண்டாக்கிறோம். புது புது பொசிஷனில் புது புது மாதிரியான அழகழகான தோற்றங்கள் வந்து உங்களுக்கே தெரியும். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, முடிந்ததும் மௌனம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், பெண்களை வந்து சலிப்படைய வைக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தான். ஆண்கள் வந்து நிறைய பேர் விந்து வந்துருச்சு அப்படின்னாக்கா ஒழு விட்டு படுத்துடுவாங்க, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், ஏன்னா அதை முடிஞ்சிருச்சே நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டோம் அப்படின்னு. அதை தாண்டி அவங்கள்ட்ட பேசுறது இல்லை வருடுறது கொஞ்சிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்குள்ள ரெண்டு பேத்துக்கும் அன்பு கண்ணாபுலான்னு கரை புரண்டு ஓடும். நீங்கள் பார்க்கவே தேவையில்ல, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு லவ் வந்து உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே வந்து உருவாயிடும். கடைசி விஷயம் வந்து இந்த மௌனமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறது அப்படின்னா, ரசிக்கணும். இன்றைக்கி நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி நல்லா பண்ணோம், இன்றைக்கி பண்ணக்குள்ளே நீ அழகாக இருந்த, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் ரசிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து அவங்களே அவங்கள ரசிப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அது வந்து அவங்களுக்கு மன ரீதியாக ஒரு குதூகலத்தை கொடுக்கும். அதை பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு பேத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.